ஒரு புதிய அத்தியாயத்தை தம்பி உதயநிதி படைப்பார் என்றால் அவருக்கு ஏணியாகவும் இருப்பேன், தோணியாகவும் இருப்பேன். பந்த அவருக்கு மைதானத்தில் போட்டுட்டேன், இனி அவர் தீர்மானிச்சுக்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லை. கரவேட்டி கொடுத்ததை வந்து போட்டுக்கிறது போட்டுக்கிறது உங்க இஷ்டம். பால் உங்க கோட்ல இருக்கு இப்போ. எனக்கு பொன்னாட போத்துறதுல பெரிய உடன்பாடு கிடையாதுண்ணே, அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இப்போ இது கரவேட்டி போடுறதுதான் வந்து பெருமையா. செந்தமிழே உயிரே நரம்பேனே, செயலினை முச்சனை உனக்களித்தேனே. என் பெயர் சம்பத், என் அண்ணன் பெயர் கருணாநிதி. என் தம்பியின் பெயர் ஸ்டாலின். மலையாளமும் தமிழும் கலந்த குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் சுயமரியாதை கொள்கையை அறிமுகம் செய்தவர் என்னுடைய தந்தை. 1986 இந்திய தடுப்பு மகாநாட்டில் கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் மொழிப்போர் தீக்குளித்த தியாகிகளின் படத்தை திறந்து வைத்த அதே மேடையில் கலைஞர் என்னை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்தார். பாவேந்தர் படத்தை நான் திறந்து வைத்தேன். அன்று பேசிய பேச்சை இனிமேல் என்னால் பேச முடியுமா என்றால் முடியாது. அடுத்த நாள் அலங்கார் ஹோட்டலில் தான் தலைவர் தங்குவார். அண்ணன் கண்ணப்பன் என்னை அங்கே வர சொல்லி நான் போனேன். தலைவர் என் தோளில் கை போட்டு கொண்டு, மாநாட்டில் பேச்சுக்காக முதல் பரிசு தர வேண்டும் என்றால் உனக்குத்தான் தர வேண்டும் என்றார். ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1988 எனக்கு திருமணம் ஆகவில்லை, 365 நாளும் பேசியவன் நான். தீபாவளிக்கு யாரும் தேதி கேட்க மாட்டார்கள் என்று நினைத்திருந்தேன். அன்றைக்கு கோலாறு தங்க இழுக்க வர முடியுமா என்றார்கள். வருகிறேன் என்று போனேன். என்னுடைய நாட்குறிப்பில் அது இருக்கிறது. 1989 பொதுத் தேர்தலில் தலைவர் கலைஞர் நாடு தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது காரியாப்பட்டியில் அண்ணன் தங்கபாண்டியனை ஆதரித்து கடைசி கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலும் நானாக வலிய போய் பேசுகிறேன் என்று சொல்லி வாய்ப்பை கேட்டு வாங்கி கொண்டு காரியாப்பட்டி போகும் பொழுது 10:00 கலைமாமணி முத்துக்கூத்தன், ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று காலத்தால் அழியாத பாட்டை தந்த முத்துக்கூத்தனுடைய பொம்மலாட்டு நிகழ்ச்சி 10:00 முடிகிறது. நான் போய் இறங்குகிறேன். அண்ணன் தங்கபாண்டியன் என்னை வாரி அணைத்து, மானத்தை காப்பாத்துறப்பா, காப்பாத்தப்பா, தலைவர் எப்போ வருவாருன்னு தெரியல, தலைவர் வர்றதுக்கு நீ தான் பேசணுன்னார். 10:00 பேச ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 7:30 வரை தொடர்ந்து 9:30 நேரம் பேசியவன் திமுகவில் நான். தலைவர் 7:30 தான் வந்தார். என்னை பார்த்தோடனே எவ்வளோ நேரம் பேசுனேன்னு கேட்டார். 9:30 நேரம்னு நான் பேசி நிறுத்தினேன். தலைவர் சொன்னார், சைக்கிள் மிதிக்கலாம், சர்க்கஸில் வித்தை காட்டலாம், மேஜிக் செய்யலாம், மாயாஜாலம் செய்யலாம், புராண இதிகாசங்களில் கூட பேசிவிடலாம், ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் 9:30 பேசுவது என்பது யாராலும் முடியாது, அது தம்பி சம்பத்தால் முடிந்திருக்கிறது. தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிடத்தில் பேச்சை முடித்தார். அந்த தகுதியில் தான் எனக்கு பின்னால் பணம் இல்லை, எனக்கு பின்னால் சாதி இல்லை, எனக்கு பின்னால் ஒரு சமகால அரசியலுக்கு தேவையான அந்த குரூப் இல்லை, நான் அதை விரும்புவதும் இல்லை,
அந்த தகுதியில்தான் கலைஞர் 1989 ஆகஸ்ட் 17 என்னுடைய திருமணத்திற்கு தலைமை தாங்குவதற்காகவே முதலமைச்சராகி எங்கள் ஊருக்கு நாகர்கோவிலுக்கு வந்தார். இது என்னை பற்றி அறிமுகம். அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எதையும் நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் என்னை இயக்கிக் கொண்டிருப்பது திராவிடம் என்கிற ஒரு உயிருள்ள கான்செப்ட். அதுதான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதிலிருந்து எப்போதும் நான் சமரசம் செய்து கொள்வதில்லை. அந்த தகுதியில்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் இவனுக்கு தகுதி இருக்கிறது என்று உதயநிதி என்னை அழைத்து இங்கே நிற்க வைத்திருக்கிறார். ஆகவே ஐ பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக். ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் எ டிரவிடியன் என்று அண்ணா அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசினார். இன்றைக்கு அதற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அதற்கான அறைகூவலை விடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் சதி செய்ய முடியுமோ அந்த சதி திட்டங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இதை உடைத்து நொறுக்குவதற்கும் உருக்குலைப்பதற்கும் ஒருவனால் முடியும் என்றால் அந்த பொறுப்பை காலம் உதயநிதியின் தோளில் கொண்டு திணித்திருக்கிறார். வருகிற காலம் நம்முடைய காலமாக இருக்க வேண்டும். அதுவும் திராவிட இயக்கத்தின் காலமாக இருக்க வேண்டும். அண்ணா அதை எதிர்கொண்டார். அண்ணாவினுடைய சாதுரியமும் அண்ணாவினுடைய சாணக்கியமும் அண்ணாவினுடைய சமானமில்லாத ஆற்றலும் யாருக்கும் வராது. அண்ணா எதிர்கொண்டார். அண்ணாவினுடைய நிழலில் வளர்ந்து தன்னுடைய அயராத உழைப்பால் மிகுந்த உச்சத்தை தொட்டு இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேராக இருந்த கலைஞர் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கி இன்றைக்கு அவர் பெறாத வெற்றியை அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். இது புகழுக்காக சொல்வதில்லை. ஏன்னா தலைவரின் காலத்திற்கு பிறகு நாம் இன்றைக்கு சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் தென்காசி திமுக எம்பி என்று வந்ததில்லை. இன்றைக்கு கோபுரங்கள் சிரிக்கிற தென்றல் காற்று திரும்ப திரும்ப வீசுகிற தென்காசி திமுகவின் பக்கம் என்றால் இது அண்ணன் ஸ்டாலின் சார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய ராஜபாட்டையை தொடங்குவதற்கு அவருக்கு அடியெடுத்து கொடுத்த திண்டுக்கல் நமக்கு என்றைக்கும் சாதகமாக இருந்ததில்லை. அந்த திண்டுக்கல்லில் 500,000 வாக்கு வித்தியாசத்தில் கழகம் இன்றைக்கு கரை சேர்ந்திருக்கிறது என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் இமாலய சாதனை. இன்றைக்கு நோ ரெப்ரசன்டேஷன். நமக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் அக்கௌண்டே ஓப்பன் பண்ண முடியலை. அக்கௌண்டே ஓப்பன் பண்ண முடியாத சூனியத்தில் இருந்து இன்றைக்கு இந்தியாவின் 3வது பெரிய கட்சி என்கிற உச்சத்துக்கு திமுகவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின். அதனால் இந்த சாதனை பயணம் தொடர்வதற்கு நீங்களெல்லாம் வாழைக்கு கன்றாக அல்ல ஆளுக்கு விழுதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னோட தளபதியை சந்தித்து நான் பாரிஸ் போகிறேன் என்னை வாழ்த்துங்கள்னு கேட்டேன். அப்படியான்னு சொல்லிட்டு வாழ்த்தினார். நான் வெளியே வந்தேன். திமுகவில் சேர்ந்துட்டிங்களான்னு கேட்டாங்க. நான் திமுகவில் தானே இருக்கேன் அப்படின்னேன். எப்போ தெளிந்து இருக்கீங்க? நான் இன்விசிபிள் மெம்பர்னு. அவனுக்கு அவனுக்கு புரியாததுனால என்னை விட்டுட்டான். நான் வந்துட்டேன். இப்போ இந்த புகார் பெட்டி திமுகவுக்கு மேலேயும் அவதூறு சொல்கிறாங்க. ரெண்டு ரேஸ் தான் இந்தியா, ஆரியன் திரவிடியன். இந்த ரெண்டு ரேஸில் ஆரியனை ஓவர் டேக் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும் என்பதை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நிரூபித்தார்கள். ஆகவே சித்தாந்த ரீதியாகவே நம்முடைய பகைவர்கள் பிலாசபிகலா அவர்கள் நம்மை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்.
இதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, நாம் திராவிடர்கள் அவ்வளவுதான். இப்ப இந்த திராவிடம் என்பதை ஆரியத்தால் வீழ்த்த முடியவில்லை என்ற உடனே இப்பொழுது தமிழ் தேசியம் என்ற பெயரோடு வருகிறார்கள். இவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஏனென்றால் இவர்கள் நஞ்சு பூசிய களைகள், இவர்கள் நவீன ரக ஒட்டுண்ணிகள். இன்னும் சொல்ல போனால் கூலிக்கு மாரடிக்கிற குலத்ரோகிகள். தமிழும் திராவிடமும் வேறல்ல, ரெண்டு ஒண்ணு. இதுக்கு எங்க போகணும்? அந்த தீவிர தமிழ் தேசியம் பேசுறவனுக்கே நான் சவால் விட்டேன், ஒற்றை மனிதனாக விட்டேன், ஒரே மேடையில் வருகிறேன்னு கேட்டேன். ஏன்னா அவன் கால்டுவல படிக்கல. கால்டுவல படிச்சா கிளியர் வந்துடும். கம்பரிட்டிவ் கிராமர் எழுதினவர் கால்டுவல், அவன் படிக்கல. பரிதிமார் கலைஞருங்கிற சூரிய நாராயண சாஸ்திரிய அவன் படிக்கல. அவன் அண்ணாவையும் படிக்கல, பெரியாரையும் படிக்கல. அசலே கிடையாது. அறிவினுடைய எந்த அடையாளமும் அவன்கிட்ட கிடையாது. ஆனா அவன் நமக்கு சவால் விடுறான். திராவிட இயக்கத்தின் மீது வந்திருக்கிற அவதூறுகளை எதிர்கொள்ள நான் தயார். அந்த வகையில் தான் இந்த பொய்ப்பட்டி நிகழ்ச்சிக்கு தம்பி அழைத்த உடனே உரிமையோடு வந்திருக்கேன். என்னெல்லாம் வந்திருக்குன்னு தெரியல, ஒவ்வொன்றுக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு பதில் சொல்கிறேன். விடிந்த அளவுக்கு நீங்களும் கேள்வி கேளுங்க, ஏன்னா விடியணும் பொழுது. முடிந்த அளவுக்கு பதில் சொல்கிறேன், விடிந்த அளவுக்கு கேள்வி கேளுங்கள். நிகழ்ச்சிக்கு போகலாமா? போகலாம். திமுக இந்தி திணிப்புக்கு எதிரான முழக்கத்தை இன்னும் முன்வைக்கிறது. ஆனால் இந்தி கற்காத என் அரசியல் பயணத்தில் பெரும் தடையாக இருந்தது என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். இந்தி கற்பது தான் அரசியல் வளர்ச்சிக்கான அடிப்படை தகுதியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.